one more second prize for the eco-friendly conductive paint by Orjetti Surroundings of Kanchi Sri Shankara Academic Matric. So congrats to the Kanchi school nearby in our district. So I congratulate all the teachers and principal, everyone who is behind this act. Now come to the first case. Smart garbage collector by DP of Kongu Matriculation High Secondary School. Thank you. Thank you so much, sir, for announcing the result. We are so glad to have you, sir. And ellarkum vanakkam. I am S. Kirti. I am studying Kongu Matriculation High Secondary School in Uthupuli, belonging to 7th standard. My project name is Automatic Garbage Collector. In the project, I am choose panirukkena oru pakkam corona parivittukku, innoru pakkam dengue malaria parivittukku. Dengue malaria eppadi yerpaduna mosquitoes naga. Mosquitoes vandu enga uruvaagudhu appadina அதிகமாக குப்பை இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல பெரிய பெரிய ஸ்ட்ரீட்லாம் வந்து வெஹிக்கல்ஸ்ல வந்து குப்பையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா சின்ன ஸ்ட்ரீட்ல பெரிய டஸ்ட்பின் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு ரெண்டு மூணு நாள் டிலே பண்ணுவாங்க. அதனால மக்கள் எல்லாருமே அங்கதான் குப்பையை போடும்போது அதிக ஸ்டோரேஜ் ஆகி கீழே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுவும் இல்லாம வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு டஸ்ட்பின்ல போறனால அது கீழே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால வந்து அது ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பா உயிரிழந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் இருக்குன்னா எல்லாரும் வந்து குப்பையை போடும்போது கரெக்டா இந்த லெவல் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சோம். இதுக்கு நான் வந்து லைன் ஃபாலோவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா சர்வோ மோட்டார், இது வந்து கரெக்டாக லேண்டில் போய் டிஸ்போஸ் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். இது வந்து அடினோ போர்டு, இது வந்து ப்ரோக்ராம் கோட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். 01 அப்படிங்கிற கான்செப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டாக அந்த பிளாக் லைன்ல மூவ் ஆகி போயிருக்கும். இது வந்து மல்டி பர்பஸ் போர்டு, ஐஆர் சென்சார் மட்டும் நான் டோட்டலா 3 யூஸ் பண்ணிக்கேன். இந்த ரெண்டு வந்து லைன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகும்னு சொல்லிட்டு இது வந்து இந்த லெவல் கரெக்டா ஆன இந்த ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது எல்லாரும் இங்க வந்து குப்பையை கொட்டுறது, இங்க ஃபுல்லா இங்க போய் இங்க வந்து எல்லா கார்பேஜும் வந்து டிஸ்போஸ் பண்றது. இப்ப நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்ப எம்டியா தான் இருக்கு. நம்ம குப்பை போட்டோம்னா போகும் மூவ் ஆக்கி இது வந்து நின்று இங்க வந்து டஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ற இடம். டிஸ்போஸ் பண்ணிட்டு அது எங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து கரெக்டா வந்து I am Anishankar, studying class 9 in Kamalavati Senior Secondary School. I have done a project aero passenger safety. For what purpose I did this project means, first, in nowadays many of the people are using aeroplane for speed travel, and sometimes the fault of engine or any disaster, the aeroplane will go into the degrading stage and cause accidents. So for this problem I find a solution. That first I tell the components I used. First I used two servo motors and one Arduino
one Bluetooth module. So for this project I used these three components and done a working model. For this I use a app, servo motor control. So for this I connect two servo motor with a mobile phone with Bluetooth. This control will in the hand of pilot. So now we can enter into the working part. Here there is a two doors in the aeroplane. First we can separate this aeroplane into three parts. First one is pilot part, next one is crew, and third one is engine. So we can divide this cabin into three or four. First, this cabin is closed with two doors. This cabin is removable, and this is closed with two doors. This door is controlled with the servo motor. This servo motor is controlled with the Bluetooth. So we can now control the servo motor with our mobile. Now I can operate this door. Like this, this will open automatically, and inside this there will be a parachute, and this parachute is connected with the cabin. This cabin will fly on the with the use of parachute and land safely. Like this, this cabin will land safely and save the passengers. So I think this idea will helpful for the saving of the passengers of the aeroplane. Thank you. I am Jackie Sadonix, studying 8th standard at Kanchi Sri Shankara Academy, Matric High Secondary School, Tirchendur. Now I am going to explain the project on eco-friendly conductive paint using polyaniline. Now the requirements for this project are polyaniline, carbon which is collected from waste batteries, surfactants which is available in your home, a paintbrush, battery, buzzer and LED light, and a mixing bowl and a spoon. Now let's make it. Now I'm going to add polyaniline. Next, I'm going to add carbon. And surfactants. Now, after adding all the ingredients, let's mix it. I'm going to add more surfactants. Now I'm going to mix it. Now the conductive paint is ready for usage. Now I'm going to test it.
Now, I'm going to demonstrate it. The LED is glowing. Now I'm going to test it with buzzer. The sound is came. Now let's see the merits and applications of this conductive paint. It is very inexpensive and it is pollution free because we have collected carbon from waste batteries, and it is easy to prepare and it can be easily dried, and it can conduct electricity as we see now. And it can be stored in room temperature also, and we can use this in touch screen displays now, and we can make this to glow the LED, and we can use this in sensors, e-textiles, and for anti-corrosive coatings. Thank you. I am A.A. Muhammad Umar from Kamalavati Senior Secondary School. This is my project and incubator. Today I am going to show that how to rotate the eggs and how to change the temperature. When we take the sensor near to the bulb, it will change the temperature. See? See it increasing. When it cross 37.5 degree, it will off the bulb, because we have to give 37.5 degree to the eggs for hatching. Thank you. After installing this project, we have waited for 22 days. This is the third day of the eggs in this incubator. We have marked these eggs with a cross mark so that we have to change the eggs position every 6 hours. In future, we are going to do this in an automatic manner. This is the 10th day video of eggs. At 15th day, we are happy to see the nerve formation of the eggs. We have kept under the torchlight and viewed this. At 20th day, we could see it is fully black, means that the chick is completely formed. After a long wait of 21 days, we could find a crack in the egg with the beaks coming out from the egg. At 22nd day, the sound of the chick gives the immense pleasure of a long wait. And here is a video for you. Enjoy the hatching of the chick and the sound of the chick. So it's time to wind up. Thank you, ma'am. Please, let us stand up for our national anthem.
Please come. जन गण मन अधिनायक जय हिंद भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा कावेर उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जय गण मंगल नारंग जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे। Thank you once again. Thank you so much.